கோவை மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை மாவட்டம் ரத்தினபுரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்கை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் கோவை மாவட்டம் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியை நம்பி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை ஒழுங்கு நடவடிக்கைகளை ரத்து செய்யாமல் இருப்பதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன் என அனைத்தையும் பாதிக்க செய்யும் என மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வரும் 4ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மாநில பள்ளி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வழக்கம் போல வகுப்புகள் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 6 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை பள்ளிகள் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுகளை எழுதும் தேர்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை 9:15 பிறகு வரும் தேர்வர்கள் யாரும் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், விடைத்தாள்களில் உரிய இடங்களில் கையொப்பமிட்டு இடது கை பெருவிரல் ரேகையை பதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலையை கருத்தில் கொண்டு வருமான வரி செலுத்துவோருக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது மேலும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாரா விளையாட்டுப் போட்டிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாதுகாப்பு படை வீரர்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வில்லிச்சேரியை அடைந்த அவர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பாரா சைக்கிள் ஓட்டுநரும் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவருமான ஆதித்ய மேத்தாவின் தலைமையிலான குழுவினர் இன்ஃபினிட்டி 2020 ஒரு பகுதியாக சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். நவம்பர் 19ஆம் தேதி காஷ்மீரில் தொடங்கிய இந்த பயணம் நாளை கன்னியாகுமரியில் நிறைவடைய உள்ளது. கொரோனா தொற்று வைரஸ் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீலகிரி மலை ரயில் போக்குவரத்து சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி கிடைத்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் மலை பயணத்தை தொடங்கினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலத்திற்கு தினந்தோறும் இயக்கப்படும் இந்த மலை ரயில் சேவை கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்பதும், யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மெட்ரோ ரயிலில் பயணிப்பது எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக நிமிர்வு கலையகம் அமைப்பு வழங்கும் கொரோனா விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நாளை மாலை விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திலும், 3ஆம் தேதி மாலை திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் நடைபெற உள்ளது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக வரும் பிப்ரவரி மாதத்தில் அனைத்து கிழமைகளும் தலா 4 நாட்கள் வருவது அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அனைத்து கிழமைகளும் 4 அல்லது 5 நாட்களை கொண்டு வருவதே இதுவரை வழக்கமாக உள்ளது. ஆனால் 2021ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் எல்லா கிழமைகளும் தலா 4 நாட்கள் மட்டுமே வருவதால் இதனை அதிசய மாதமாக நிபுணர்களும் ஜோதிடர்களும் கருதுவதாக கூறப்பட்டுள்ளது.